येत्वा अन्येन भक्ते भावेन अनन्यभा एत्वा अनन्येन भावेन भावयन्ति आत्मभावनम् आत्मनि प्रोतभुवनं परं सदसदात्मकं तेषां सुपक्वयोगानां जित्तश्वासेन्द्रियात्मनां लब्ध लब्धयुष्मत्प्रसादानां न कुतश्चित् पराभवः यस्य वाचा प्रजास्सर्वाः गावः தந்தியா இவ யந்திரித்தரந்தி பலிம் ஆயத்தை பூமன்னு தமசா லுப்த கர்மாம் திருஷ்டியா அர்கி ஈக்ஷிதும் திதீனுடைய கர்ப்பம் வளர உலகமே வந்து ஒரு இருட்டுல முழுகி போக தேவர்களுடைய பிரபாவம் குறைய அவர்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத பிரம்மாட்ட வந்து கேட்கறா உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி பிரம்மாவை வந்து பரமாத்மஸ்வரூபமாக சொல்லி ஆஹ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால இந்த ஒரு தமசு எதனால அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கோன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுல ஆத்மனி புரோதபுவனம் பரம் சதசத ஆத்மகம் யாரு உங்களை வந்து இப்படி பாவயந்தி மனசுல இந்த உலகமே உங்களிடத்துல ஒரு வந்து இந்த கிராஸ் த்ரெட்ஸ் இருக்கிற மாதிரி உங்களிடத்துல இந்த புவனம்ங்கிறது கோர்க்கப்பட்டது ஆத்மஸ்வரூபத்தில் அப்படி சத்து அசத்து ரூபமாக இருக்கக்கூடிய இந்த புவனம் அது யாரிடத்துல இருக்கிறதோ அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை மனசுல வந்து வேற ஒரு பாவனையே இல்லாத ஆஹ் அந்த ஆத்மஸ்வரூபத்தையே நினைத்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவர்கள்லாம் வந்து சுவாசத்தை ஜெயிச்சு பிராணனை ஜெயிச்சு இந்திரியத்தை ஜெயிச்சு மனசை ஜெயிச்சு ஒரு யோக நிலையில வந்து நிலைபற்று இருந்து அதுக்கப்புறம் உங்களுடைய பிரசாதத்தினால அதாவது ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரசாதத்தினால எங்கிருந்துமே ஒரு தோல்வி அடையமாட்டாங்கிறது இருக்கோம் இல்லையோ அப்படின்னு ஒரு அஹ் விஷயத்த வந்து பிரஸ்தாபம் பண்றச்சு இது வந்து பிரம்மாவுக்கு தெரியாதா அப்படின்னு இல்லை இது வந்து ஒரு விஜாபன விடம்பனா தனக்கு தெரியுங்கிறது அவருக்கு சொல்றது அவ்வளவுதான் அவருக்கு தெரியாதத சொல்றது இல்ல நான் புரிஞ்சுட்டேங்கறத நம்ம வந்து போய் ஒரு குழந்தை வந்து எப்படி அம்மாட்டியோ அப்பாட்டியோ வந்து சொல்லுமோன்னு உனக்கு தெரியுமா எயிட் பிளஸ் டூ இஸ் டென் அப்படின்னு சொல்றதுன்னா நமக்கு தெரியாதுங்கிறதுக்காக சொல்லல அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத வெளிப்படுத்த அதுக்கு ஒரு ஆவல் அந்த இடத்துல அந்த மாதிரி இங்க தேவர்கள் வந்து தாங்கள் அவ புரிஞ்சுண்டாங்கிறத வந்து இந்த பிரம்மாட்ட சொல்றது அப்படி எடுத்துக்கணும் அதனால சத்வம் பூமன்னு தமசால் உப்த கர்மணம் இருட்டு இருக்கிறதுனால எது பகல் எது இரவுன்னு தெரியாத எங்களுடைய காரியங்கள் எதுவுமே நடைபெற மாட்டேங்கிறது உங்களுடைய அளவில்லா தயை கூர்ந்த ஒரு திருஷ்டியினால எங்களை நீங்க பார்க்கணும் எங்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் ஆஹ் ஏஷ தேவ திதேஹே கர்ப்போஜா காஷ்யபம் அர்ப்பிதம் திஷஹா திமிரையன் சர்வா வர்த்தக அக்னி இவ ஏதசி ஏதசி ஏதஸ்ன ஃபியூவல் அந்த ஒரு இந்தனத்துல வந்து எப்படி அக்னி ஜுவால விட்டு கொழுந்து விட்டு எரியுமோ வளருமோ வரத்தை அது போல இங்க இந்த திதியினுடைய கர்ப்பமானது திதே கர்பா ஏஷா அஸ்தி இது எப்படி ஓ காசியப்பம் அர்தம் ஓஜ வர்த்தக இந்த திதியனுடைய கர்ப்பமானது கஷ்யப்பர்னால அர்ப்பிதம் கொடுக்கப்பட்ட ஒரு தேஜஸ் ஓஜகா சோ இந்த ஏஷகா கர்ப்பகரிச்சு ஆபத் கரணம் ஆகு ஏஷகா கர்ப்பகா அதுக்கு விசேஷணமாக அற்பிதம் நிக்ஷிப்தம் காஷ்யபம் ஓஜகா வீரியம் நிக்ஷிப்தம் வைக்கப்பட்டது தித்தியனிடத்தில் காஷ்யபருனுடைய ஒரு ஓஜகா வீரியமானது எது வைக்கப்பட்டதோ அதுதான் இப்போ திதியினுடைய கர்ப்பமாக இருக்கிறது அந்த கர்ப்பம் திசகா திமிரையன்னு சர்வாகா திசகா திமிரையன் எல்லா திக்குகளையும் அப்படியே இருட்டாக்கி கொண்டு அது வர்த்ததே வளருகிறது எது போல அக்னிஹி இவ ஏதசி எப்படி ஒரு அக்னியானது ஏதசி விறகுல அந்த எதெல்லாம் போட்டு நம்ம அதை வளர்க்கிறோமோ அந்த அக்னிய அந்த விறகில் எவ்வாறு அக்னி போல வளர்கிறது இந்த கர்ப்பமும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்போ உவாச்ச சஹா பிரகசிய மகாபாகோ பகவான் சப்தகோச்சரஹா பிரத்யாஜஷ்ட ஆத்மபூஹூ தேவானு பிரீணன்னு ருச்சிரையா கிரா சோ சஹா சப்தகோச்சரஹா ஹே மகாபாகோ இது விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்லக்கூடியது சோ பகவான் சப்தகோச்சரூசன் கூறினார் பிரத்யாச்ச பதில் செய்தார் அஹ் பிரீணையன்னு பிரீணன்னு யார சந்தோஷப்படுத்திக் கொண்டு யாரைன்னு தேவானு பிரீணன்னு தேவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு எவ்வாறு ருச்சிரையா கிரா நல்ல ஒரு ருச்சிகரமான ஒரு வாக்கை கொண்டு அந்த தேவர்களை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது சோ மதுரமான வாக்கினால் தேவர்களை சந்தோஷப்படுத்தி கொண்டு பிரத்யாச்ச பதில் கூறினார் யாருங்கிறதுக்கு இங்க வந்து அஹ் பகவான் சப்த கோச்சரகா ஆத்மபூகு அப்படின்னு மூணு பதம் அவருக்கு ரகசியங்கிறது ரகசியங்கறிச்சு திதேகே குச்சேஷ்டிதம் பிரகசிய திதேகே அவர் என்ன சிரிக்கிறார் எதுக்காக இந்த ஒரு குச்சேஷ்டிதம் இந்த அவளுடைய ஒரு செயலை பார்த்து அவர் வந்து புரிஞ்சுண்டு அதனால சிரிச்சு தேவர்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றார் அதுக்கப்புறம் சப்த கோச்சரகான ஒரு பதம் பகவானுக்கு ஆத்மபூகுன்னா ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வந்தவர் அந்த பிரம்மதேவர் அப்புறம் சப்த கோச்சரகான்னு சொல்லும்பொழுது தேவானாம் ஏ சப்தாக விஜப்தி வாக்கியானி தேசாம் கோச்சரகா விஷயபூதா தேவர்களுக்கு புரிய வேண்டிய வார்த்தைகள் என்ன உண்டோ அந்த வார்த்தைகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அப்பேற்பட்டவர்ங்கிறார் சப்த கோச்சரகான்னு பின்னாடி இன்னொரு ஒரு இடத்துலயும் வரப்போறது பகவானுக்கு வரப்போறது விஷ்ணுக்கு அந்த இடத்துல சப்தத்தை வேதம்னு சொல்ல போற வேதத்தினால அறியப்படுகின்ற விஷ்ணு பகவான் கான்டெக்சுவலி எடுத்துக்கணும் இப்ப இங்க வந்து சப்த கோச்சரகான பிரம்மாவுக்கு சொல்லும் பொழுது சப்தம் அவருக்கு தெரியும் என்ன விதமான சப்தம் தெரியும் தேவானாம் ஏ சப்தாக விஜப்தி வாக்கியானி அவர்களுக்கு புரியும்படியாக என்ன ஒரு வார்த்தைகள் உண்டோ அவர்களுடைய விஜாபனம் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அல்லது அவ என்னெல்லாம் சொன்னாளோ என்ன இன்சிடென்ட்டை பத்தி சொல்றாளோ அந்த விஷயம் இவருக்கு தெரியும் தெரியும்னா கோச்சரகா விஷயி பூதஹா சோ அவருக்கு இந்த சப்தங்கள் எல்லாமே அவருக்கு முன்பே தெரியும் அத ஏன் அப்ப முன்னாடியே ஆக்ட் பண்ணல தேவர்களுக்கு அந்த வழி புரியணும் அது அவ வந்து கேட்கறச்சேதான் அப்போதான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் கேட்காம கொடுத்தா இருக்கு கேட்காம ஒருத்தருக்கு வந்து சொல்லக்கூடாது கேட்டா சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அதனாலதான் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்றார் பிரம்மா பிரகசிய மகாபாஹோ பகவான் சப்த கோச்சரகா பிரத்யாச்சிஷ்ட ஆத்மபூஹு தேவானு பிரீணன் ருச்சிரயா கிரா ब्रह्मा उवाच मानस मे सुताुष्मत्ूर्वजा सनकादय चेरु विहायसा लोकात लोकेशु विगतस्पृहा இது வந்து இப்போ சனகாரதிகள் சனகர் சனந்தனர்கள் எல்லாம் வந்து எப்போ இது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வைகுண்டத்துக்கு வரா ஒரு முறை வரும்பொழுது அவளை உள்ள விடல்ல ஜெய விஜயாள் அப்போ அந்த சாபம் ஏற்பட்டது அந்த சாபத்தினால ஜெயானும் விஜயனும் இப்போ ஃபர்ஸ்ட் அஹ் ஜென்மா ஏற்பட போறது இரண்யாட்சணம் இரண்ய கஷிப்பூவாக அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிய பிரம்மா இப்ப சொல்றதாக மைத்ரேயர் விதுரருக்கு அந்த இன்சிடென்ட் சொல்றார் மே மே யுஷ்மத் மனதிலிருந்து பிறந்தவர்களாக இருக்கும் சுதாகா புத்தர்கள் பிள்ளைகள் சோ மானசபுத்திராக யுஷ்மத் பூர்வஜாக உங்களுக்கு முன்னாடி பிறந்தவர்கள் சனகாதயா சனகர் சனந்தனர் முதலியவர்கள் உலகத்தில் உலகம் பூரா சுத்தினான்னா அங்க போகணும் அந்த ஆசை இருக்குங்கிறதுக்காக அவ சுத்தல விகத்பிருகாக உலகத்தில் ஆசையற்றவர்களாக விக ஸ்பிருகான ஆசை விகத ஸ்பிருகாக ஆனா யாருக்கு உலகத்தில் பற்றே பற்றற்றவர்களாக இருந்து கொண்டு லோகாத்து லோகேஷு ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்திற்கு சஞ்சரித்தார்கள் உலகமெங்கும் சுற்றினார்கள் உலகம் சுற்றுவதற்கு அவர்களுக்கு ஒன்னும் ஆசை இல்லை அந்த இடத்துல இத பார்க்கணும் அதை பார்க்கணும்னுட்டு பற்றற்ற தன்மையுடன் அஹ் என்னுடைய மானசபுத்திரர்கள் இந்த சனகாதிகள் சுற்றினார்கள் தே ஏகதா பகவதோ வைகுண்டஸ் அமலாத்மனஹ் வைகுண்ட நிலையம் சர்வலோக நமஸ்கிருதம் இந்த இந்த ஸ்லோகத்துக்கு இதோட இன்னும் கனெக்ஷன் பின்னாடி நிறைய எந்த வைகுண்டத்தில் இதெல்லாம் இருக்கோ அப்பேற்பட்ட வைகுண்டத்திற்கு இவர்கள் சென்றார்கள் அப்படின்னு வந்து அன்வை பண்ணிக்கணும் சோ தே அவர்கள் அந்த நால்வருமே ஏகதா ஒரு சமயம் பகவதா ஆஹ் வைகுண்டஸ்ய அமலாத்மனகா சோ அமலாத்மனஹா சுத்த சத்வரூபமாக இருக்கக்கூடியவரும் வைகுண்ட அதாவது விஷ்ணு வைகுண்டம் ரெண்டு ஒண்ணுதான் உங்களுக்கு வைகுண்டசிய பகவதகாங்கிறச்சு அவருடைய தாம தாம்னோகோ வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு அங்க பேதம் இல்லை நம்ம வந்து எப்படி கோவிலையே பவித்திரமாக பாக்கிறோம் அந்த அந்த இடத்துல பகவத் சாநித்தியம் இருந்தாலும் அந்த பகவானுக்கும் அந்த கோவிலுக்கும் வித்தியாசமாக பார்ப்பதில்லை அஹ் இதுல எல்லாமே இப்ப சைவ சித்தாந்தத்திலயோ இல்ல வைஷ்ணவ சித்தா சம்பிரதாயத்திலயோ நம்ம சரீரத்தையே நம்ம கோவிலாக மாத்திக்கிறோம் ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய சுத்தித்துவத்தை நம்ம கொடுத்துக்கிறோம் என்ன உள்ள பகவான் குடிகொண்டு இருக்காங்கிற ஒரு நினப்புனாலும் சோ விச் மீன்ஸ் அந்த தாம இருப்பிடத்திற்கும் இருக்கும் அந்த பகவானுக்கும் டிஃபரன்ஸ் கிடையாது பகவானுக்கே வைகுண்டகான்னு பேரு அவர் இருக்கக்கூடிய நிலையத்துக்கு வைகுண்ட நிலையம் ஸ்தானத்துக்கும் வைகுண்டம்னு பேரு சோ வைகுண்டஸ்ய பகவதா அமலாத்மனஹா சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவானுடைய சர்வலோக நமஸ்கிருதம் வைகுண்ட நிலையம் எயுகூ உலகமே நமஸ்காரம் செய்யக்கூடியதான அந்த வைகுண்டத்திற்கு அவருடைய இருப்பிடமாக இருக்கும் வைகுண்டத்திற்கு எயுஹு சென்றார்கள் ஒரு சமயம் வசந்தி எத்திர புருஷா இப்ப இது எல்லாமே எத்திர எத்திரன்னு சொல்லி எச்சப்தாக போட்டுக்கொள்ளியோ அங்க தம் வைகுண்ட நிலையம் எயுகூன்னு இருக்கு அந்த தம் வர்ணயத்தின்னு சொல்லி அஹ் துவாதசபிகி பன்னெண்டு ஸ்லோகங்கள்ல மேல எல்லாமே அந்த வைகுண்டத்தினுடைய ஒரு வர்ணனை தான் இருக்கு இங்க சோ வசந்தி எத்த புருஷாக வசந்தி எத்திர புருஷாக சர்வே வைகுண்ட மூர்த்தையா ஏ அனிமித்த நிமித்தேன தர்மேன ஆராதையன் ஹரிம் எத்த எந்த வைகுண்டத்தில் சர்வே புருஷாக எல்லா புருஷர்களும் எல்லா ஜனங்களும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோருமே வைகுண்ட மூர்த்தையா வைகுண்டது இங்க பகவான் பகவானுடைய மூர்த்தி அவர்களுக்கு இருக்கு வைகுண்டசிய ஹரேஹே இவ மூர்த்தி ஏஷாந்தே சாரூப்பியம் சாயுஜ்யம் சாமிப்பியம் சாமிப்பியம் பகவானுக்கு பக்கத்துல இப்ப உக்காந்துட்டு இருக்கா சாரூபியம் எல்லாருக்கும் பகவான போலவே ஒரு ரூபம் உத்தவருக்கும் அதே மாதிரி ரூபம் போ அஹ் அதுக்கப்புறம் அந்த யாரெல்லாம் வந்து அந்த கோகர்ணிஷின் போனாலோ அந்த பக பாகவத மகாத்மத்துல பார்த்தோம் அஹ் அப்படியே எல்லாருக்குமே அதே மூர்த்தியாக இருந்தார்கள்னு சோ பகவானுடைய மூர்த்தி சாரூபியம் அடைந்தவர்கள் அந்த வைகுண்டத்தில் இருக்கிறார்கள் சோ எத்த சர்வே வைகுண்ட மூர்த்தையா புருஷாக வசந்தி ஏ எந்த ஜனங்கள் அனிமித்த நிமித்தேன தர்மேன ஹரிம் ஆராதையன்னு வசந்தி எந்த ஜனங்கள் அனிமித்த நிமித்தேன ஒரு நிமித்தம் அவளுக்கு தூண்டுதலாக இல்லை அப்படி தர்மத்தை ஆச்சரணம் செய்கிறார்கள் தர்மத்தினால் ஹரிம் ஆராத ஹரிய ஆராதனை செஞ்சுட்டு ஏதோட அதாவது ஒரு தர்மத்தோட ஹரிய ஆராதனை செய்கிறார்கள் அந்த தர்மம் இப்போ இந்த ஒரு பலனை பகவான் கொடுப்பாங்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு இப்ப பூஜைய பண்றோம் இந்த விரதம் மேற்கொண்டா இந்த கதி கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமித்தத்தை வச்சுட்டு அவ வந்து ஒரு தர்மத்தை பண்ணல அனிமித்த நிமித்தேன அவளுடைய நிமித்தம் என்னங்க அனிமித்தம்ங்கிறது தான் நிமித்தம் அப்படின்னா நிஷ்காம தர்மம்னு அர்த்தம் சோ நிமித்தம் பலம் ந நிமித்தம் பிரவர்த்தகம் அனிமித்தம் ஏவ நிமித்தம் பதி அகாம அதாவது நிஷ்காமேன தர்மேன இந்த மாதிரி பகவான ஆராதிச்சார்கள் அல்லது ஆராதிச்சு ஆராதித்து கொண்டு ஏ எவர்கள் அனிமித்த நிமித்தேன ஒரு பலனை எதிர்பார்க்காமல் இருக்கும் தர்மேன தர்மத்தினால் ஹரிம் ஆராதையண்ணு ஹரியை ஆராதனை செய்து கொண்டு எங்கு எு வைக்குண்டமூர்த்தையூர்த்தையுருஷா வசந்தி இந்த மாதிரி வைக்குண்டமூர்த்தி பகவானுடைய சாரூபியம் அடைந்தவர்கள் வசிக்கின்றார்களோ தம் வைகுண்ட நிலையம் யயு யயூர் வைகுண்ட நிலையம் தம் அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் வசந்தி எத்திர புருஷா சர்வே வைக்குண்டமூர்த்த ஏ அனிமித்த நிமித்தேன நிமித்தேனேண ஆராதயன் ஹரிம் எத்திரச்ச ஆத்ய புமான் ஆஸ்தே பகவான் சப்தகோச்சரா சத்வம் விஷ்டபிய வீரம் தான் சொன்னேன் திருப்பியும் பகவானுக்கு இங்க வந்து சப்தகோச்சரகான்னு சொல்லும் பொழுது வேதாந்தைக்க வேத்தியகான்னு ஸ்ரீதர சுவாமி சொல்ற வேதாந்தத்தினால மாத்திரம் அதாவது உபனிஷத் கோச்சரஹா ய உபனிஷத்தினுடைய பரந்தத்துவமாக இருக்கும் பரம்பொருளாக விளங்கும் ஆத்த புமான முதன்மையாக இருக்கும் புருஷோத்தமஹா சகா எத்திர எங்கு பகவான் சாட்சாத்தாக அங்க சத்வம் விஷியத்தை மேற்கொண்டு விரஜம் சத்துவம் அந்த சத்துவ மூர்த்தியில் ஒரு இரஜஸ்ங்கிற ஒரு கலப்பு கிடையாது இரஜஸுனுடைய கலப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சத்துவ பிரதானமான ஒரு மூர்த்தியை விஷ்டபிய விஷ்டபிய திருத்வா தரித்து கொண்டு தர்மமூர்த்தியாக இருந்துட்டு ரிஷபம் தர்மம்ங்கிறது ரிஷப ரூபமாக இருந்து கொண்டு தானே ஆரம்பிக்கிறோம் ஸோ இங்கே சகா தர்மமூர்த்தியாகவும் பகவான் இருந்து கொண்டு சுவானாம் நகா மிருடையன்னு அவரை சேர்ந்தவர்களான சுவானம் அதாவது விஷ்ணுவை சேர்ந்தவர்களான நக அஸ்மாக்கம் மிருடையன்னு சந்தோஷப்படுத்திக் கொண்டு இந்த மாதிரி பகவான் வந்து ஒரு உருவத்தை எடுத்துட்டு இருக்கார் அந்த உருவத்துக்கு ஒரு ரஜஸுங்கிறது கிடையாது சத்துவ பிரதானமான ஒரு மூர்த்தி தர்ம பிரதானமான ஒரு மூர்த்தி வேதாந்தைக வேத்யா சகா ஆத்தியப் புமான் அவர்தான் அவருடைய முதன்மையான ஒரு உருவமான விஷ்ணு ரூபத்தை எடுத்துண்டு எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துட்டு அங்க எங்க இருக்காரோ அந்த வைகுண்ட நிலையம் யயுகு அதற்கு சனகாதிகள் சென்றார்கள் எத்திர நைஸ்ரேயசம் நாம வனம் துருமைஹி சர்வர்த்து ஸ்ரீபிஹி விப்ராஜது கைவல்யம் இவ மூர்த்திமது எங்க ஒரு காடு காடுன்னு இருக்கு அந்த காட்டுக்கு பேரு நைஸ்ரேயசம்னு அந்த காட்டுக்கு பேரா எ நைஸ்ரேயசம் நாம வனம் எங்கு எந்த வைகுண்டத்தில் நைஸ்ரேயசம் நாம வனம் நிஷ்ரேயஸ் அல்லது நைஸ்ரேயசம் நிஷ்ரேயசம்னாலே உங்களுக்கு முக்தின்னு அர்த்தம் முக்தியை சேர்ந்ததாக இருக்கக்கூடியது நைஸ்ரேயசம் அப்படின்னு காரண பெயர் தான் இங்க வந்து கைவல்யமேவ மூர்த்தி மது மோட்சமே ஒரு உருவெடுத்து போல் இருக்கக்கூடிய ஒரு காடானது அங்க இருந்தது காமதுகைஹி அஹ் துருமைஹி சர்வ ருத்து ஸ்ரீபிகி காமதுகைஹி துருமைஹி சர்வ ருத்து ஸ்ரீபிகி எல்லா ருத்துக்களிலும் ஸ்ரீ அழகுடன் கூடினதாக இருக்கு அழகுன்னா புஷ்பாதி சம்பத்து ஏஷாம் தைகி எந்த காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் துருமைகி மரங்கள் சர்வ ருத்து ஸ்ரீபிகி எல்லா ருத்துக்களிலும் உள்ள அழகானது அங்க இருக்கு மேகந்த தேசத்துல இதுதான் காளிதாசன் எடுத்து அஹ் இதுல அமராபுரியில வந்து எல்லா ருத்துக்களுடைய புஷ்பத்தையும் தரிச்சு இருக்காளா அந்த பெண்கள் அங்க நீபம் திருஷ்டா ஹரித இது ஹஸ்தேலீலா கமல மலகே பாலகுந்தான வித்தம் அப்படின்னு ஒவ்வொரு ருத்துவுக்கு உண்டான ஒவ்வொரு புஷ்பத்தையும் தலையில ஒண்ணு காதுல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு அவ வந்து தரிச்சுன் இருக்கா அப்போ எல்லா ரித்துக்கள்லயும் பூக்கக்கூடிய ஒவ்வொரு ருத்துவுல தனித்தனியாக பூக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாமே ஒரே சமயத்துல அங்க வருஷம் பூரா பூக்கிறதுங்கிற அது ஸ்வர்க்கத்துல அது பகவத் செயல்ல அந்த இடத்துல அதே போல இங்க வந்து அப்போ ஸ்வர்க்கத்துக்கே அந்த ஒரு ஒரு குவாலிட்டி உண்டுன்னா வைகுண்டத்தை பத்தி சொல்லணுமா என்ன அது சர்வ ருத்து ஸ்ரீவிஹி எல்லா ருத்துக்கள்லயும் என்னென்ன அழகு உண்டோ அது ஒரே சமயத்துல ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்துதான் அதனால அந்த மரங்களுக்கு வந்து காமதுகைகிங்கிறார் விருப்பத்தை கொடுக்கின்றவைகளாக காமம் கா விருப்பத்தை துக அப்படின்னா துகு கறக்கிறது என்ன நம்ம நினைக்கிறோமோ அந்த காமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மரங்கள் அங்கு இருக்கின்றன எந்த காட்டு எந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நைஸ்ரேய வனம் காடானது சர்வ ருத்து ஸ்ரீபிகி எல்லா ருத்துக்களிலும் இருக்கும் அழகை கொண்டு காமதுகைகி விருப்பத்தை கொடுக்கும் மரங்களினால் விப்ராஜது கைவல்யம் மூர்த்திமது கைவல்யம் இவ விப்ராஜது அப்படியே சரீரம் படைத்த ஒரு வை கைவல்யம் கைவல்யம் மோக்ஷம் வந்து ஒரு உருவம் கொண்டு நேரடியா ஒரு பர்சானிபிகேஷன் மாதிரி இருந்துதான் அந்த அப்படி விப்ராஜத்து விளங்கிற்று பிரகாசித்தது அந்த தம் வைகுண்ட நிலையம் யயு எத்தனை நைஸ்ரேயசம் நாம வனம் காமதுகேர் திருமஹி சர்வ ருத்து ஸ்ரீபிஹி விப்ராஜத்து கைவல்யம் இவ மூர்த்திமது அஹ் இதுக்கு மேல கொஞ்சம் பெரிய ஸ்லோகங்கள் வரும் சோ வைமானிக்காக இது இது உங்களுக்கு வந்து அஹ் இதனுடைய அந்த வனத்தை இப்ப டிஸ்கிரைப் பண்றாரு அடுத்த நாலு ஸ்லோகத்துல வந்து இப்ப அந்த நைஸ்ரேயசம்ங்கிற காடு இருக்கு அந்த காட்டினுடைய வர்ணனை எந்த இடத்தில் இந்த காற்று கா காடு இருக்கின்றதோ அந்த இடம் வைகுண்டம் அந்த வைகுண்டத்திற்கு சனகாதிகள் செல்கிறார்கள் சோ த்ரெட்ட மறக்காதீங்கோ அஹ் எந்த இடத்துல போய் அண்மயமாகணுங்கிறது வைமான சலலனா சரிதான் எத்த காயந்தி லோகஷமீ அந்தர்ஜலே அணுவிக்க மது மாதவீனாம் கந்தேன ஹண்டித்திய அனிலம் க்ஷிபந்த அந்த இடத்துல வந்து எல்லா விதமான சௌ சௌக்கியங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சென்சார்கன்ன நமக்கு வந்து இழுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருந்த பொழுதிலும் முதல்ல வந்து கந்தத்தை எடுக்கிறார் அந்த மேலும் பார்ப்பதற்கு இல்லையா மது சொட்டும் டேஸ்டும் அந்த இடத்துல இருக்கு ஸோ டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஸ்மெல்லுக்கு தனியா புஷ்பங்களை தனியா சொல்ல போறார் இந்த இடத்துல வந்து மது விகசனுங்கிறத வந்து சொல்றாரு இங்க மெயினா ஸோ இட் குட் பி தேஸ்ட் தட் டு அதனால ஒவ்வொரு அஹ் ஒவ்வொரு இந்திரியத்தனாலையும் இழுக்கப்பட்டவர்களாக இருந்த பொழுதிலும் கண்டித்த அபி அதுதாங்க அவர்களுடைய புத்தி வந்து பாசிபிலிட்டி ஆஃப் அட்ராக்ஷன் டெம்டேஷன் அவர்களுடைய புத்தி அந்த மனத்தினால அப்படியே வந்து புத்தி கலங்கி கலங்கினவாறு இருந்த பொழுதிலும் ஆனாலும் அவர்கள் வந்து இழுக்கப்படல அந்த அனிலம் கஷிபந்தகாங்கிற அந்த காத்த வந்து அப்படியே தள்ளிடுறாளாம் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவர் அந்த ஜனங்கள் வைமானிக்காகங்கிறச்சி விமானத்துல செல்லக்கூடிய அந்த தேவர்கள் விமானத்தினால செல்லு செல்லக்கூடிய தேவர்கள் பெண்களுடன் கூட நிற்கிறார்கள் அந்த தேவர்கள் ஸ்திரீகளோட எத்தனை எந்த வைகுண்டத்தில் அல்லது அந்த நிஷ்ரேயச வனம் ஆய் தத்திரத்தையும் வனம் விஷினஷ்டின்னு ஸ்ரீதர சுவாமி கொடுத்திருக்கார் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எத்திரங்கிறதுக்கு வைகுண்டத்துலன்னு வருது அதுக்கு பதிலா இது ஏன்னா காட்டுலதான் தான் உங்களுக்கு மரங்கள் வாசனை இந்த பறவைகள் இதெல்லாம் அந்த வனத்தை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி எடுத்துட்டு இருக்க நமக்கு ஸ்ரீதர சுவாமி சோ இல்ல தனியாவும் எடுத்துக்கலாம் இல்லையா ஆமா எத்திரங்கரிச்சே வைகுண்டத்தையும் எடுத்துட்டு ஆஹ் சொல்லலாம் ஓ ஆமா இது வந்து முந்தின ஸ்லோகத்துக்கு இருக்கு சாரி சரி சோ வைமானிக்காக ஆஹ் சலலனாகா வைமானிக்காக அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அதாவது அந்த நிஸ்ரேயசுங்கிற வனத்துக்கு வந்திருக்கிறவர்கள் அல்லது வைகுண்டத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த தேவர்கள் செலலனாகா பெண்களுடன் கூட இருந்தா கூட எங்க லோக ஷம பர்துகு தன்னுடைய பர்த்தாவான விஷ்ணுவனுடைய ரட்சகனாக இருக்கும் விஷ்ணுவனுடைய லோக ஷமல கஷபானி க்ஷபனானி சரிதானி காயந்தி அவர்கள் பாடிட்டே இருக்கா ஒரு சரௌண்டிங் அறியாத பாட்டு வருது அது என்ன பாட்டை பாடுறான்னா பர்துஹூ சரிதானி விஷ்ணுவனுடைய சரித்தங்களை பாடுறா காயந்தி அந்த சரித்தங்கள் எப்படி உலகத்தினுடைய சமல பாபத்தை போக்குகின்றதான சரித்திரங்கள் கஷபனானி க்ஷபனானி போக்குகின்றன சோ உலகத்தில் இருக்கும் ஜனங்களினுடைய பாபங்களை நசிக்க கூடியதாக இருக்கும் சரித்தங்களை பர்துகு சரிதானி விஷ்ணுவனுடைய சரித்தங்களை எத்தனை வைமானிகா தேவர்கள் பெண்களுடன் கூட பாடுகிறார்களோ அதனால அவளுக்கு வந்து அந்த விஷய சுகத்துல ஈடுபாடு இருக்கோ அப்படின்னா இல்லை அந்தர்ஜலே மது அணுவிகசன்னு கந்தேன கண்டித்ததிய அப்படி அனிலம் கஷிபந்தா வைமானா இது அந்த வைமானிகாங்கிற தேவர்களுக்கு அப்படியே ரெண்டாவது லைன் வந்து போறது அவன் என்ன பண்ணிண்டே இந்த பாட்ட பாடுறான்னா அந்தர்ஜலே அந்தர்ஜலே ஜலத்துக்கு நடுவுல அஹ் இல்ல ஜலங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அஹ் எல்லா எல்லா இடத்திலும் அந்த மது அணுவிகசன்னு மது மகரந்தத்தை அணுவிகசன் சோ ஸோ அணுவிகசன்னு ஸ்ரீதர சுவாமி போட்டிருக்கிறத விட இதை தனித்தனியா எடுத்துண்டு பண்றது இன்னும் பெட்டரா இருக்கு அதனால சொல்றேன் மது அணுவிகசன்னு இந்த மதுங்கிறது தனி வேர்டா எடுத்துட்டுலாம் இதோட கனெக்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல கனெக்ட் பண்ணா எப்படிங்கிறத அடுத்தது சொல்றேன் மது அந்த தேனை வந்து அவ ரசித்து ரசித்துக்கொண்டு அணுவிகசன்னு மாதவினாமங்கிறச்சே லதா

சுற்றி இருக்கக்கூடிய தேனுடன் கூடின அந்த மாதவிங்கரிச்சு மது மாசத்தினுடைய லதா கொடிகள் சோ வசந்த ருத்துவனுடைய கொடிகளின் வாசனையினால் கண்டித்த தியக அபி ஒரு ஒரு விக்னம் செய்யப்பட்ட ஒரு புத்தியை கொண்டவர்களாக இருந்த பொழுதிலும் அனிலம் கிபந்தகா அங்க வரக்கூடிய அந்த காற்றை வந்து அப்படியே அவ வந்து விளக்கிடுறா என்ன லத்தையில இருந்து வரக்கூடிய வாசனையினால புத்தி அப்ச் ஆறுதுன்னா காத்த தல்றான்னா என்ன அர்த்தம் காத்துதான் வாசனைய தூக்கிண்டு வருது அங்க அதனால காத்த ஒதுக்கறான் இந்த காத்த வந்து பெருசா பொருட்படுத்தல்ல அத விளக்கிடுறா அந்தர்ஜலே அணுவிகசன்னு அல்லது அந்தர்ஜலே காயந்தின்னு எடுத்துக்கலாம் சோ ஜலத்துல நின்னுண்டு அவ பாடுறா அப்படியும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஒரு வியாக்கியா தான் அப்படி எடுத்துட்டு இருக்காரு இல்லைன்னா அந்தர்ஜலே மது அணுவிகசன்னு ஜலத்திலே இருந்து அந்த மது தாமரை புஷ்பங்கள்ல இருந்தும் உங்களுக்கு வந்து அந்த மதுவை சொரிந்து கொண்டு வரக்கூடிய அந்த புஷ்பங்களிலிருந்து வாசனையை இழுத்து வரும் அந்த காற்று இருக்கு அந்த காற்று கூட விளக்கிடுறாயம் அந்த கந்தத்தினால இழுக்கப்பட்டவர்களாக என்ன வாசனை நமக்கு வந்து போக்கஸ் மாறிடுமோ இல்லையோ அந்த மாறாத மாறுற மாதிரி இருந்தா கூட அதை விளக்கிட்டு இவ வந்து ஜலத்துல நின்றுட்டு அவ பாடுறான்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த வெறுமனை பாடின் இருக்கா அங்க சஞ்சரணம் பண்ணிட்டு இருக்கா புரியுறதா சோ இங்க இன்னொரு விதமா எப்படி எடுத்துக்கிறாருன்னா மது மகரந்தகா மாதவியூடின கொடிகள் அந்த கொடிகளிலிருந்து வரக்கூடிய விக்னிதாக தீஹி யேஷாந்தே யாருடைய புத்தி ஆனது அஹ் விக்னம் செய்யப்பட்டதோ அப்படி இருந்த பொழுதிலும் தத் கந்த பிராபகம் அனிலம் க்ஷிபந்தா திரஸ்குவந்த காயந்தி அந்த கந்தத்தை தூக்கி கொண்டு வரக்கூடியதான அந்த அநிலம் காற்றை வளக்கி இவா வந்து பாடிண்டே இருக்கா ஏன்னா பகவானுடைய பாடணுங்கிற ஒரு இன்வால்வ்மெண்ட் அவளுக்கு அத்தனை அனேன இதனால நமக்கு என்ன தெரியறதுன்னா பகவத் பார்ஷதானாம் பகவானுடைய பக்தி பண்ணக்கூடியவர்கள் இருக்காளே அவர்களுக்கு நிரதிசய விஷய சுகே அபி அதிசயமான சுகம் இருந்த பொழுதிலும் சுற்றி வர அவளை வந்து இழுக்கக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி தான் அதை தாண்டி நம்ம வந்து இதுல இன்வால்வ் அது விஷயம் தானே அப்படின்னு எடுத்துக்கணும் நிரதிஷய விஷய சுகே அபி பகவத் பஜன ஆனந்த ஆசக்தி தரிசிதான் அந்த பகவான பத்தி பஜனை செய்யணுங்கிற ஒரு ஈடுபாடு இருக்கு அது தெரியறது நமக்கு தேவர்கள் இடத்துல இருக்குங்கிறது இந்த ஸ்லோகத்துலேன்னு தெரியும் வைமானிக்காக ச லனாச்சரிதானி எத்த காயந்தி லோகசமல க்ஷபானி பர்த்து அந்த மாதவீன பறவைகள் பல பறவைகள் அங்க வந்து சதம் போட்டுட்டே இருக்கு கோலாகலாம் இருக்கு பலவிதமான பறவைகள் அங்க இருக்கு ஆனா இந்த வண்டு ஒண்ணு ஹரியனுடைய கதையை ரீங்காரம் பண்ற மாதிரி அது பாடுறச்சே ஒரு க்ஷணம் அந்த பறவைகள் எல்லாம் நிசப்தமா ஆயிடுறதா நினைச்சு பார்த்தாலே அந்த இமேஜின் தட் சீன் அந்த மாதிரி அதை விஜுவலைஸ் பண்ணாதான் அதுக்கு வந்து யூ கேன் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகாவது போக முடியும் நம்ம அந்த நிலைமைக்கு இல்ல பாராவத எத் என்ன விதமான பறவைகள் எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சுரத்துல பாட போறது அது எல்லாத்தினுடைய கோலாகலமுமே எத்தினாகலமுமே நின்னுடுறது எப்போ அப்படின்னாதிபே ஹரி கதாம் காயவானே இவ பிருங்காதிபே வண்டுகளினுடைய பாராவத அந்யபிருத சாரச சக்கரவாக்க தாத்தியூக ஹம்சு தித்திரி பர்ஹிணாம் யா கோலாஹலோ விரமதே அச்சிரமாத்திர முச்சைகி பிருங்காதிபே ஹரிகதாம் இவ காயமானே பிரிங்காதிபே அந்த வண்டுகளினுடைய தலைவனாக இருக்கக்கூடியவன் பிருங்க அதிபே பிரங்க பிருங்க அதிபான வண்டு வண்டு அங்க வந்து அந்த வண்டுகள் கூட உங்களுக்கு வந்து விலங்குகள் எல்லா விதமான பறவைகளும் விலங்குகளும் உங்களுக்கு வந்து பகவத் பக்தியோட அங்க இருக்குங்கிறத காமிக்கிறேன் சோ பிரிங்க அதிபே வண்டு தலைவன் வண்டு அரசன் ஹரி கதாம் ஹரியனுடைய கதையை காயமானே இவ பாடும் பொழுது பாடுகிறவன் போல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவனுடைய ஒரு சத்தம் கூட ஹரியனுடைய கதையை பாடுற மாதிரி அவ்வளவு இனிமையா இருக்கான் அந்த வைகுண்டத்துல அந்த வண்டு சத்தம் சோ பிருங்காதிபே வண்டரசன் ஹரி கதாம் ஹரியனுடைய கதையை காயமானே இவ பாடுகின்றவன் போல் இருக்கும் பொழுது அப்ப என்னாச்சுன்னா இந்த பறவைகள்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு க்ஷணம் அந்த கோலாகலா விரமதே உச்சைகி உச்சைகி கோலாகலகா பெரிய உறக்க குரல்ல இந்த பறவைகளினுடைய கோலாகலகா அச்சிரமாத்திரம் அச்சிரமாத்திரம் க்ஷண மாத்திரம் ஒரு கஷணம் விரமத்தை விரமதி அப்படியே நிக்கிறது நிசப்தமா ஆறுது எந்த பறவைகள்னு லிஸ்ட் போடுறார் பாராவத ஆஹ் புறா பாராவதங்கிறது புறா அந்நியங்கிறது குயில் அந்நபிரா இன்னொருத்தர்னால வளர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த குயில் போய் காக்காவனுடைய இதுல கூட்டுல வந்து முட்டை இட்டு விடுறது அந்த காக்கா தான் குயில வளர்க்கறது அதனால பரபிரித அல்லது அந்நியன்னுட்டு குயிலுக்கு பேரு சாரச பக்ஷி இதெல்லாம் ஒரு ஒரு பக்ஷி விசேஷம் சிலதெல்லாம் தெரியும் சிலது தெரியல சக்கரவாக்கம் சக்கரவாக்கம்ங்கிறது அஹ் இருக்கும் அதுக்கு ராத்திரியில கண் தெரியாது பிரிஞ்சு அது விரகத்துல தவிக்கும் கார்த்தால அப்பதான் தெரியும் அதுக்கு வந்து பக்கத்திலேயே அது அப்படின்னுட்டு இது ஒரு இதெல்லாம் வந்து சமயத்துல இருக்கக்கூடிய பறவைகள் பிளஸ் நேரடியாவும் இருக்கு அதனுடைய விவகாரங்கள் வேணா வந்து உலகத்துல பிரசித்தமா இல்லாம இருக்கலாம் கவி சமயத்துல சில விவகாரங்கள் பிரசித்தமா இருக்கு எக்ஸாம்பிள் இந்த தாத்தியூகிறது சாத்தக பக்ஷிங்கிறது இட் இஸ் அ மித்திக்கல் பேர்ட் இதெல்லாம் வந்து கவிசமயத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு பறவை தாத்தியூகா சாத்தக அன்னபக்ஷி இது கிளி தித்திரிங்கிறது ஒரு விலங்கு அனிமல்லாவும் இருக்கு அஹ் இந்த தீ விழுங்கும் பறவைன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு பறவையாகவும் இருக்கு தித்திரிங்கிற ஒரு பேரு விலங்குகள்லயும் பசுவுலையும் இருக்கு பக்ஷியிலையும் இருக்கு பர்கி மயில் பர்கினாம் இந்த மயில்கள் இந்த புறா முதலிய மயில் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பறவைகளினுடைய யஹா கோலாகலகா எந்த ஒரு கோலாகலமானது பிரிங்காதிப்பே ஹரிகதாம் காயமானே சதி மாத்திரம் விரமதே ஒரு கஷண மாத்திரம் அந்த ஒரு சைலன்ஸ் இருக்கு அந்த வண்டனுடைய சத்தம் மாத்திரம் கேட்கறது அது ஹரிகதா கதா மாதிரி இருக்கு பாராவத அந்நிருத சாரச சக்கரவாக தாப்தியூக ஹம்ச சுக தித்திரி பர்ஹிணாம் யா கோலாஹலோ விரமதே அச்சிரமாத்திரம் உச்சைஹி பிருங்காதிபே ஹரிகதாம் இவ காயமானே அடுத்தது புஷ்பங்கள் இது பிருங்கம்மங்கிறது காதுக்கு காது உங்களுக்கு வந்து சுரோத்ரேந்திரியத்தை இழுக்கக்கூடியதான ஒரு சத்தம் இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த இதுல சொல்லும் பொழுது உபரதி திதிக்ஷான சமதமாதி ஷட்கத்துல வந்து உபரத்திங்கும் பொழுது அத எக்ஸ்பிளைன் பண்றது எந்த விஷயங்கள் நமக்கு வேதாந்த சிரவணம் விகாய மத்த விஷயங்கள்ல இருந்து ஒரு உபரத்தின்னு சொல்லுவார் கண்டிஷனல் எல்லாத்துல இருந்தும் அப்படியே காத புத்தின்ட்டோம்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் புத்தி கூடாது அதுக்காக சொல்லுவார் வேதாந்த சிரவணத்தை தவிர பாக்கி விஷயத்தில இருந்து ஒரு உபரதி இந்திரியங்களை பிடிச்சு விழுத்துக்கிறோம் அப்போ இந்த மாதிரி பகவதிஷேகமாக இருந்ததுன்னா அந்த இந்திரியம் செல்லலாம் அது வந்து புத்தியை கெடுக்காது நமக்கு இன்னும் பக்தியில வந்து ஒரு நாட்டம் ஜாஸ்தி ஆகும்ங்கிறதுக்காக குரப உத்பல சம்பக அர்ண புன்னாக நாக பகுல அம்புஜ பாரிஜாத்தாக கந்தே அர்ச்சிதே துளசிகா பரணே தசியாக எஸ்மின் தபஸ் சுமனசோ பகுமானய்தி இந்த புஷ்பங்கள் எல்லாம் துளசிக ஆபரணேன கந்தே அர்ச்சிதே சதி எஸ் அதாவது துளசியனுடைய மகிமை இந்த ஸ்லோகத்துல சொல்றார் இந்த எஸ்மின்னு எந்த வைக்குண்டத்தில் அஹ் எஸ்மின் வைகுண்டே தசியாக அந்த துளசியனுடைய தப தபஸை சுமனசா தேவர்கள் எல்லாருமே பகோ மானயந்தி வெகுவாக நினைக்கிறார்கள் ரொம்ப அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறான் அந்த தஸ்யாகா துளசியினால துளசியினுடைய உம் ஏன்னா ஹரிக்கு வந்து துளசியா ஆபரணமா வச்சின்றிருக்க கூடிய பகவான் அந்த தஸ்யாகா கந்தே அர்ச்சிதே சதி அந்த துளசியனுடைய ஒரு கந்தத்தினால அர்ச்சிக்கப்படும் பொழுது தபச வெகுவாக நினைக்கிறார்கள் அல்லது துளசியினுடைய தபஸை வெகுவாக நினைக்கிறார்கள் ரெண்டு அந்த தஸ்யாகாங்கிறது தஸ்யாகா கந்தேன அர்ச்சிதே சத்தின்னு எடுத்துக்கலாம் இதெல்லாம் இருந்த பொழுதிலும் எடுத்துக்கணும் இந்த புஷ்பங்கள் எல்லாம் இருந்த பொழுதிலும் அதாவது மந்தார குந்த குரவ இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு புஷ்பங்கள் மந்தார புஷ்பம் அப்புறம் குந்தங்கரிச்சு இது கஸ்தூரி மல்லி அது ஒரு விதமான மல்லி அது குந்தங்கிறது குரபங்கிறது வந்து வேற ஏதோ மலர் போட்டிருக்கா தெரியல சுள்ளி மலருங்கிறா உத்பலம்னா உட்பலம்ங்கிறது வந்து இங்க போட்டிருக்காரு பாருங்க ராத்திரி விகாசி உட்பலம் அஹ் அல்லி புஷ்பம் அம்புஜம்ங்கிறது தின விகாசி இல்லன்னா லோட்டஸ்லயே உங்களுக்கு வந்து தாமரையிலேயே உங்களுக்கு ராத்திரி பூக்கிற தாமரையா இருக்கலாம் இல்லைன்னா குமுதமா இருக்கலாம் அல்லிப்பூ கோழைய புஷ்பமா இருக்கலாம் அதே அம்புஜம்மங்கரைச்சே உங்களுக்கு கார்த்தால மலர்கின்றதான தாமரை புஷ்பத்தை சொல்றோம் அதுக்கப்புறம் அர்ண சம்பக ஆஹ் செண்பகப்பூ அர்ணங்கிறது என்னன்னு தெரியல அர்ணங்கிறது ஒரு டைப் ஆஃப் புஷ்பம் புன்னாக நாக நாகங்கிறது தான் நம்ம நாகவல்லி புஷ்பம் அதுக்கப்புறம் பகுல பகுலங்கிறது மகிழம்பு அம்புஜ தாமரை பாரிஜாத்தம் இது பாரிஜாத்தம் பாக்குறோமே பாரிஜாத்த புஷ்பம் தான் தமிழ்லயும் சொல்றது சோ மந்தார குந்த குரப உத்பல சம்பகார்ன புன்னாக நாக பகுல அம்புஜ பாரிஜாத்தாகா சுகந்தாகா அபி இவைகளுக்கெல்லாம் ஒரு வாசனை இருந்த பொழுதிலும் இதெல்லாம் போடுறோம் ஹரிக்கு அர்ச்சனை செய்யறா அவருக்கான கந்தே கந்தே அர்ச்சிதே அர்ச்சிதே அந்த துளசியாக சதி அந்த துளசியனுடைய வாசனையினால அவரை வந்து அர்ச்சனை பண்ணோம்னா அந்த வாசனை இதெல்லாத்தையும் காட்டிலும் வசத்தியாக இருக்குங்க அந்த வைகுண்டத்துல அது துளசிய ஆபரணமாக உடைய விஷ்ணுவினால் அந்த நறுமணம் தசியாக அந்த துளசியினுடைய கந்தே அர்ச்சிதே அந்த நறுமணம் வாசனையானது அர்ச்சிதே சதி அந்த வாசனையுடன் கூட அர்ச்சனை செய்த பொழுது தபா அந்த துளசியினுடைய தபஸானது பகும் சுமனசகா பகுமானயந்தி துளசிக்கு வந்து கதையே இருக்கு தேவி பாகவதத்துல இருக்கு அந்த துளசியினுடைய கதை எப்படி லக்ஷ்மிதான் வந்து துளசியாக உங்களுக்கு பிறந்து சங்கச்சூடனை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சங்கச்சூடனை பகவான் வந்து இது பண்ணி இருக்கு பகவானோட அதுக்கப்புறம் சேர்றான் அவளு அவ தவம் பண்ணி தான் வந்து அங்க பகவான அடையறாங்கிறது இருக்கு தேவி பாகவதத்துல அதனால எஸ்யாகா தஸ்யாகா தபஹா அந்த துளசியினுடைய தபஸை தேவர்களெல்லாம் அத வந்து பெருசா போற்றுகிறார்கள்